தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் எல்லாமே ஐஎன்எம் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம பேட்ச் மாணவர்கள் மற்றும் இதர நண்பர்கள் அனைவரும் வந்து பயன்பெறும் வகையில் டெய்லியும் 10 நிமிட வீடியோ கொடுத்துருக்கோம். இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த குரூப் 4ல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எந்தெந்த ஃபார்மேட்ஸ்லாம் கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்து அனாலிசிஸ் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 3 கொஷின் பார்க்க போகிறோம். டிபிஜிஎஸ் 2022 குரூப் 4 EO1 2022 இந்த 3 கொஷின்ஸும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். 766-744-8486. ஓகே, முதல் கேள்வி: கல்கத்தாவில் உள்ள இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? கல்கத்தாவில் உள்ள இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் டி, டேவிட் ஹர். அவர் தான் வந்து கல்கத்தா இந்து கல்லூரியை நிறுவினார். இரண்டாவது கேள்வி: இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, ஆகஸ்ட் 15, 1947. 3, ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் 1913 ஏப்ரல் 13 அன்று உப்பு சட்டத்தை மீறுவதற்காக 98 சத்தியாகிரகர்களுடன் 150 மைல் அணிவிப்பை டேஸ் முதல் வேதாரண்யம் வரை நடத்தினார். அதாவது எங்கே தொடங்கினார்னு கேட்குறாரு வேதாரண்யம் சத்தியாகிரகத்தை. ஆப்ஷன் பி, திருச்சியில் தொடங்கினார். 4, தேசமாண்டு அம்பேத்கர் தீண்டத்தகாதவர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்திற்காக பம்பாயில் பகிஷ்கிருத் ஹித்கரணி சபா என்ற அமைப்பை தொடங்கினார். ஆப்ஷன் பி, 1924. 5, ஆரிய மகிழா சபாவை ஸ்தாபிப்பதில் அதிக உதவி செய்த திறமையான மராத்திய பெண் யார்? பண்டித ராமாபாய். அடுத்து பின்வரும் நிகழ்வுகளை காலம் வரிசைப்படுத்தவும். ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, 2, 1, 3. மங்கள் பாண்டே ஃபஸ்ட்டு தூக்கிவிடப்படுறாரு, அடுத்து மீரட்டில் கிளர்ச்சி, தானாபூரில் கிளர்ச்சி, ஜான்சி ராணி மரணம். எல்லா நிகழ்வுகளும் நீங்கள் வரிசைக்கிறவமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள தீர்ப்பு எது? ஆயஷ் கொலை வழக்கில் தான் வந்து இந்த தீர்ப்பு இடம்பெற்றிருக்கும். எப்போவுமே தீவிரவாதிகள் சம்மந்தப்பட்ட கேள்வி கண்டிப்பாக ஒன்று வருங்க. என்ன சிலபஸில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிரித்து ஒவ்வொன்றிலையும் ஒரு கொஷினை கேட்பாங்க, அதுதான் மேட்ரு. 8, எந்த ஆளுநர் பிரிட்டிஷ் ஆட்சியில் கண்ட பேரரசர் என அழைக்கப்படுகிறார்? கண்ட பேரரசர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி, ராபர்ட் கிளைவ். 9, வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் யார்? பகீம் சந்திர சட்டர்ஜி. 10, அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியானது 1906 அன்று எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? 1906 டாக்காவில் தான் வந்து முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்டது. 11, ஜமீன்தாரி முறையை தொடங்கியவர் யார்? காரன் வாலிஸ் பிரபு. அடுத்து குரூப் 4 2022 கேட்கப்பட்ட ஐஎன்சி கொஷின்ஸ் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தவும். ஆப்ஷன் பி, 1, 2, 3, 4. புலித்தேவர் இருக்கிறாரு, குயிலி இருக்கிறாங்க, கட்டபொம்மன் இருக்கிறாரு, மருது சகோதரர்கள் இருக்கிறாங்க. அடுத்து, கீழ்கான கூற்றுள்ள பகத்சிங் தொடர்பான கூற்றை கண்டறிக. ஆப்ஷன் ஏ, 2 மட்டும் சரி. 1929 பகத்சிங் தத்துவம் மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார் என்பது மட்டும் சரி. 3, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாகும் என்பதோடு ஒரு தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர்? ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. 4, சரியான இணையை தேர்வு செய்யவும். ஆப்ஷன் டி, 2, 4 சரி. ஒண்டி வீரன், மருது சகோதரர்கள் சரி, சரி தவறு. கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு சரி. குயிலி புலித்தவர் தவறு. முத்துவர்கனாக காளைய கோயில் கோவில் போர் என்பது சரி. அடுத்து, பொறுத்துக
ஆப்ஷன் ஏ 3142. சிவசுப்பிரமணியனர் நாகலாபுரம், கட்டபொம்மன் கயத்தாறு, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர், தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. அடுத்து சரியான கூற்றுகளை கண்டறியவும். ஆப்ஷன் டி 2, 3, 4 சரி, 1 மட்டும்தான் தப்பு. பாரதியாரோட இந்தியா வாரதம் வந்து மிதவாத தேசியவாதம் கிடையாது, தீவிரவாத தேசியவாதம் குரலாக இருந்துச்சு. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார் சரி. சக்கரவர்த்தி சுதேசமித்திரன் பத்திரிகையில் பாரதி பணியாற்றினார் சரி. தி இந்து பத்திரிகை வெளியிட்டவர் தி சுப்பிரமணியர் என்பதும் சரி. 7 சரியான கூற்றை தெரிவு செய்யவும். ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3 சரி. பாளையக்கார முறை காகதிய பேரரசு நடைமுறை இருந்தது சரி. கான் சாகிப்பின் ஏற்பிற்கு பின்பு புலித்தேவர் நெருக்கட்டும் சேவலை கைப்பற்றினார் சரி. கம்பெனி நிர்வாகத்தில் தகவல் அளிக்காமல் பாளையக்காரன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் ஜோகி என குற்றம் சாட்டப்பட்ட 1964 தூக்கிலிடப்பட்டார் என்பது சரி. ஒண்டி வீரன் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனோட படையில் இருந்திருக்க மாட்டார், புலித்தேவர் படையில் இருந்திருப்பார். 8 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை பற்றியது, அது ஓகே விட்டலாம். அடுத்தது சிசிஎஸ் 2E அப்படின்னா வந்து குரூப் 2 அந்த கொஸ்டின்ஸு. கீழே கொடுக்கப்பட்ட இதழ்களில் சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது அல்ல, நியூ இந்தியாவுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். கட்சி நிறுவனர் ஆப்ஷன் டி 3124. சுதந்திர கட்சி ராஜகோபாலாச்சாரியார், கதர் கட்சி சோகன் சிங் பன்கா, சுயராஜ்ய கட்சி மோதிலால் நேரு, ஃபார்வர்டு பிளாக்கு சுபாஷ் சந்திரபோஸ். இந்த கட்சிகளை ஆரம்பித்ததெல்லாம் வர்றது நல்லா படிச்சுங்க. அடுத்து கிபி 1945 சுபாஷ் சந்திரபோஸ் மர்மமான முறையில் இறப்பெய்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பெயரை பரிந்துரைத்தவர் ஜிடி கோஸ்லா. 4 கொல்கத்தாவில் முகமதியின் இலக்கிய மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் அப்துல் லத்தீப். ஐந்து நில குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் இடைத்தரகர்களை நீக்குவது. 6 கூற்று ஏ வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தில் தொடங்கினார், காரணம் இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயரின் முற்றுமை அவர் எதிர்த்தார். கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். வஉசி அவர்களை பற்றி அடிக்கடி குவஸ்டின்ஸ் வரும் சரிங்களா. ஸோ இதோட அந்த பதிவு முடிச்சுக்கலாம். அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.